உடனே மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்டின் இடத்துக்கான இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான அப்டேட்ஸ் இந்த வாரம் வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாம். இந்த வாரம் வெனஸ்டே ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. யாராவது மறந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, December 13 இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் பிரேக் டவுன் வந்துடும். நோ வரிஸ். ஸ்பைடர்மேனை பற்றி பேசும்போது ஸ்பைடர்மேன் 4 இப்போதைக்கு ஆக்டிவ் டெவலப்மெண்ட்டில் இருக்கு. அண்ட் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் கீ பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கார்ல, அவரால் மொத்த ரெண்டையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ரூம்மேட்டையுமே உள்ள சேர்த்து பாராம், அது வேற யாரும் உள்ள மைல்ஸ் மொராலிஸ் சொல்லி இப்போதைக்கு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. இது உண்மையான்னு தெரியல, பட் மைல்ஸ் மொராலிஸ் பாசிபிளி ஸ்பைடர்மேன் 4 லந்து நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் கூடவே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைல்ஸ் மொராலிஸ்க்கு ஸ்பைடர் பவர்ஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லி நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் ஸ்பைடர்மேன் 4 அவரை லைட்டாக டீஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் 5, 6 சொல்லி மைல்ஸ் மொராலிஸ்க்கான ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா சைடு கேப்ல பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கிட்டத்தட்ட ஒரு பிளாட் லீக் தான், பட் ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட தான் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல நிறைய லீக்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க. ஜான் கேம்பியா ஒரு சின்ன பிக்சர் போட்டு லீக் பண்ணியிருந்தார்ல, ஸோ அது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணது இவங்க தான். பட் இருந்தாலும் இந்த லீக்கை 100% நம்ப வேணாம். 2-3 இன்சைடர்ஸ் இதை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்பைடர்மேன் 4 அந்த டெவலப்மெண்ட் இப்போதைக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்க அந்த கந்தினால ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம கெவின் ஃபேகி இப்போதைக்கு மேன் திங் அந்த கேரக்டருக்காக தனியாக ஒரு சோலோ ப்ராஜெக்ட் பற்றினா டெவலப் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கான. ஸோ அகேன் இது வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. அடுத்த ஃபேஸ் 6 சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ப்ராஜெக்ட்டில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேன் திங்குக்கு கொடுக்கப்படலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வேர்வல்ஃப் பை நைட் ரிலீஸ் ஆகும் போதே மொத்தம் 3 ப்ராஜெக்ட் இதை ஃபாலோ பண்ணி வரப்போதுன்னு சொல்லி ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் ஹாலோவின் ஸ்பெஷலாக மேன் திங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்சா பிளட் ஸ்டோன் தான் வரதா இருந்துச்சு, பட் அதுக்கு முன்னாடி மேன் திங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு கெவின் ஃபேகி அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுற போல. மேபி இது மிட் நைட் சன்ஸ்க்கான ஒரு அடித்தளம் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வேர்வல்ஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மேன் திங் அதுக்கு ஈக்குவலாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். லோக்கி சீசன் 2 பிளாட் லீக்லாம் நடந்திருக்கு. ஸோ அதில் நம்ம லோக்கியோட வில்லனாக வர போகிறது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் த செல்வி, அதுக்கே கேட்டிட்டுக்கே கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டு இருக்கேன். கேங் கிட்டத்தட்ட ஒரு செகண்டரி ரோல் தான் ப்ளே பண்ணுவாரா, பட் இந்த ஸ்டோரி டைரக்டாகவே கேங் டைனஸ்டி கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த சீசனில் டிவியோட ஆரிஜின் மட்டும் இல்லாமல் நிறைய வேரியன்ஸ் ஆஃப் கேங்கேமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லோக்கி சீசன் 2 தரமாக இருக்க போது நம்புகிறேன். மல்டிவர்ஸ் சாகால இது ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டாக கண்டிப்பாக இருக்கும். ஆண்ட்மேன் அந்த வாஸ் படத்துக்கான ஒரு சின்ன லீக்கும் நடந்திருக்கு. ஸோ இதில் நம்ம ஆண்ட்மேன் பாசிபிளி சாகலாம்ங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சீக்ரெட் வாஸில் நம்ம ஆண்ட்மேன் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கேங் டைனஸ்டிலுமே அவருக்கான அந்த ரோல் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமாம். ஆல்சோ அந்த கேங் டைனஸ்டியில் ஹோலி ட்ரினிட்டியாக வரப்போகிறது, அதாவது கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தோர், அந்த மாதிரி இந்த கேங் டைனஸ்டியில் 3 முக்கியமான கேரக்டர்ஸாக வரப்போகிறது. சாங்ஷி, ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா, அண்ட் ஷூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூரி எதுக்கு உள்ள கூட்டாதாங்கன்னு தெரியல, பட் இந்த 3 பேர் தான் ஒரு மிக முக்கியமான ரோல் கேங் டைனஸ்டியில் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தோர் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சில அறிகுறிகள் சில இன்ஃபர்மேஷன் பிளாட் லீக்கில் வந்து பார்த்தினா நடந்துட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட்டே பில் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அதுக்குள்ளே நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து தான் லீக் ஆகிட்டு இருக்கு. உண்மையானு தெரியல, தோர் இல்லாத ஒரு அவஞ்சஸ் படமா, கேட்க கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. ஸ்டில் ரூமர் தானே, பார்ப்போம் படம் ஒரு போது தெரிஞ்சிடும். 2022 பீப்புள் சாய்ஸ் மூவி அவார்ட்ஸ் வந்து பார்த்தினா நடந்து முடிஞ்சிருக்கேன். அதில் பீப்புள் சாய்ஸாக ஜெயிச்சது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் பேட்மேன் இருந்துச்சு, டாப் கன் இருந்துச்சு, அப்புறம் எப்படி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ன்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பிடிச்சிருக்கு போல. உங்களுடைய பீப்புள் சாய்ஸ் படம் எதுன்னு சொல்லி மறக்கமே கிளக்காமல் போடுங்க. அதுலேயும் நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தான் ஜெயிதான் பார்த்துருவோம். இதோட இந்த வாரத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம டிசி சைடில் போகும்போது ஜோக்கர் 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் பிக்சருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஜோக்கருக்கு ஷேவ் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இது ஆர்கம் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கணும், ஃபைனலாக அங்கே தான் படம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஷேவ் எடுக்கிறாங்கன்னா பாசிபிளி ஒரு புது தெரப்பி செஷனுக்காக இந்த பக்கம் நம்ம ஜோக்கரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹார்லின் குயின்ஸ்லாம் நம்ம லேடி காக வர போகிறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாசிபிளி புது தெரப்பிஸ்ட்டாக லேடி காக கூட வரலாம். ஸோ ஜோக்கர் 2 ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குடிசீக்கிரம் முடிச்சு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். பட் டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோக்கர் 2 பேட்மேன் 2 இந்த 2 படங்கள் மேலே நம்ம ஜேம்ஸ் கன் கையே வைக்கலை. ஏன்னா இந்த வாரம் நம்ம டிசிக்கு ஒரு கலவரம் பிடிச்ச வாரமாக தான் இருந்திருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருந்துச்சு. வண்டர் வுமன் 3 ஹென்ரி கேவில் வந்து பாசிபிளி ஃப்ளாஷ் படத்தில் வரமாட்டாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பென்னஃப்ளெக் வந்து டெக்னிக்கலாக அக்வாமேன் 2 வரமாட்டாரு. ஆல்ரெடி ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்சிருந்தாலும் அவர் நடிச்ச சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே தூக்க போகிறாங்க. அக்வாமேனே அக்வாமேன் 2 மொத்தமாக முடிய போகுது அப்படின்னு சொல்லி முழுக்கவே கலவரம் பிடிச்ச நியூஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கன் கிட்டே கேட்க, அவர் சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயம், சிலது உண்மை சிலது போய், இப்போதைக்கு டிசி ஒரு ஃப்ராக்சரான நிலைமையில் இருக்கு, அதுலேருந்து மீண்டும் வரணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்த கடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய பேருக்கு பிடிக்காத முடிவுகள்லாம் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் அத்தத்த படங்கள் வர அந்த சமயத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் டிசியோ படங்களை என்ஜாய் பண்ணுவீங்க.
எம்சியூ ஸ்டார் வார்ஸை விட நான் இந்த டிசியூ ப்ராஜெக்டை மிக பெருசாக கொண்டு போவேன், எல்லாருக்கான ஸ்டோரியினை பக்காவாக அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ கண்டிப்பாக வண்டர் வுமன் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னு தான் தோணுது, பட் ஹென்றி கபிள் சூப்பர்மேன் அப்படியே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ட்வீட்டில் சூப்பர்மேன் மேல் தான் அதிகமான ஃபோக்கஸே போட போகிறோன்னு சொல்லி திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் சொன்னாலே எல்லோருடைய மைண்ட்லேயுமே ஹென்றி கபிள் தான் வந்து நிற்கிறாரு. விச்சர் 3லாம் விட்டுட்டு வந்திருக்காரு, ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்வாமேன் 2க்கு அப்புறம் தான் புது டிசி படங்களுக்கான ஸ்லேட்ஸ் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அக்வாமேன் 2 வரைக்கும் பிளான் பண்ணப்பட்ட படங்கள் அப்படியே வருமா? ப்ளூ பெல்ட் மேல கை வச்சிருவாங்களோ நினைச்சேன், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. ஸோ அக்வாமேன் 2 வரைக்கும் பிளான் பண்ணப்பட்ட படங்கள் அப்படியே வரும். ஃபிளாஷ் கூட இப்போதைக்கு ஒரு வாரம் முன்னே தள்ளி போட்டிருக்காங்க. டெக்னிக்கலாக ஜூன் 23 வர வேண்டிய படம் இப்போதைக்கு ஜூன் 16 வருது. ஏன் முன்னாடி போச்சுன்னு தெரியல. ஜூன் 23 ஒரு பெர்ஃபெக்ட் டேட்டா இருந்துச்சு, தனிக்காட்டு சிங்கமாக வந்திருக்கும், பட் கொஞ்சம் தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க. பட் எது வந்தாலும் எனக்கு ஓகே, ஃபிளாஷ் படம் எந்த அளவுக்கு சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு பெஸ்ட். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசி படம் சொல்லி இந்த டெஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே மிக பெருசாக பாராட்டியிருக்காங்க. டிசிக்கான அந்த டேர்னிங் பாயிண்ட்டே ஃபிளாஷ்ல இருந்தால் ஆரம்பிக்க போது, அது என்ன மாதிரி போக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் அந்த படத்துக்கான ஒரு சின்ன போஸ்டருமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ரெண்டு ஃபிளாஷை தெளிவாக காமிச்சிருக்காங்க, ஒன்று நம்ம ஒரு ஃபிளாஷு, இன்னொன்று அவங்க ஒரு ஃபிளாஷு. அதில் இருக்க ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனோட மைக்கேல் கீட்டன் சூட்டை தான் அந்த காதல் எதுவுமே வெட்டி அந்த பெயிண்டிங் அடிச்சு போட்டிருக்காரு, அது தெளிவாகவே தெரியுது. நல்லா இருக்குங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஃபிளாஷ் படம் சொன்ன மாதிரி வந்துடும். டாக்கிங் அபவுட் மைக்கேல் கீட்டன், அவரை வச்சு ஆக்சுவலாக ரெண்டு ப்ராஜெக்ட் WB பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டு சோலோ ப்ராஜெக்ட். அது ரெண்டுமே இப்போ திக்கி ஜேம்ஸ்கன் கேன்சல் பண்ணிட்டாராம். அதை மிக முக்கியமாக இந்த மைக்கேல் கீட்டனை கிட்டத்தட்ட ஒரு மென்டர் ப்ரூஸ் வேணா வச்சு அவருக்கு கீழே பேட்மேன் பியாண்டுக்கான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்ல இருந்திருக்கு. அண்ட் பேட்மேன் பியாண்ட் கேரக்டருமே ஜெண்டர் ஸ்வாப் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த படத்தை கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சத்தியமா தெரியல. ஏன்னா ப்ரூஸ் வச்சு சொல்ல வேண்டிய ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அவரை டக்குன்னு வயசானவரை காட்ட வேணாம், மென்டரா மாற்ற வேணாம் சொல்லி அப்படி ஒரு முடிவை கூட ஜேம்ஸ்கன் எடுத்திருக்கலாம். ஒரு புது டிசிஆரா ஸ்டார்ட் ஆக போது பேட்மேன் ஒரு மிக முக்கியமான ஆளு, டக்குன்னு கதையை முடிச்சிடவனு சொல்லி அந்த ஒரு பிளானை வச்சு கூட இந்த படத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம். முதல்ல பேட்மேன் வச்சு ஸ்டோரி வரட்டும், அதுக்கப்புறம் பேட்மேன் பியாண்டுக்கு காத்திருப்போம். இப்போ இதில் குறுக்கால ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அகைன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த சாண்ட்மேன் சீசன் 2 இப்போதைக்கு கேன்சல் பண்ண போகிறாங்களாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் சாண்ட்மேன் சீசன் 2 ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் டேவ் ஜாஸ்லா எங்கள் பிளானுக்குள்ளே இது இடிக்குது, அதனால் இப்போதைக்கு ஹோல்ட் இல்லைனா கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கார் போல. ஜேம்ஸ் கன்னுமே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஒரே நேர்கோட்டில் ஒரே ஸ்டோரியில் தான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஒரு தனி டிசி கேரக்டரை ஒப்படைக்க வேணாம்னு சொல்லி கூட முடிவு எடுத்துருக்கலாம். எனக்கு என்னமோ இது சரியான படலை. சாண்ட்மேன் ஒரு தனி யூனிவர்ஸாக ரன் ஆகட்டும், அதுவே நல்லா தான் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க எதுக்குள்ள வராங்கன்னு தெரியல. ஸோ பாசிபிள் இது பொய்யா இருக்கட்டும், பார்ப்போம். அண்ட் ஃபைனலி லோகன் படத்தோட டேரக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட் இப்போதைக்கு டிசியோவில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காரு. எந்த கேரக்டருக்கு என்ன படம்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்படல, பட் இப்போதைக்கு லோகன் படத்தோட டேரக்டர் டிசிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காரு. ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம ஜேம்ஸ் கன் மட்டுமே எடுக்க முடியாது, அவருமே கென் ஃபே கெஸ்டைலில் நிறைய புது புது டேரக்டர்ஸ் உள்ள கூட்டிகிட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது ஜேம்ஸ் மேன்கோல்ட் உள்ளே வரலாம், வந்தால் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கை இருக்குங்க. இப்போ பார்ப்போம் டிசி எந்த நிலைமையை நோக்கி எங்கே போகுதுன்னு. ஸோ இதோட டிசி அப்டேட்ஸ் மொத்தமே முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வரும்போது அவதார் படத்துக்கான ப்ரொமோஷன் வெறித்தனமாக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஜேம்ஸ் கேமரோன் படத்தோட ப்ரொடியூசர் லாண்டோ நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி போன ப்ரொடியூசர் லாண்டோவை கூப்பிட்டு இந்த அலிட்டா பேட்டில் ஏஞ்சல்ங்கிற ஒரு படம் எடுத்துக்கலையே, அதுக்கு பார்ட் 2 வருமா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க, கண்டிப்பாக அதுக்கு பார்ட் 2 வரும். இப்போதைக்கு ஜேம்ஸ் கேமரோன் அவதார்லேயே கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, காரணத்தினால தான் அவரால் அத்த ப்ராஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. எங்கள் பிளானில் கண்டிப்பாக இந்த பக்கம் அலிட்டா பேட்டில் ஏஞ்சலுக்கான பார்ட் 2 ஒர்க் இருக்க தான் செய்யுது. ஸோ அது எப்போ வரும்னு தெரியல, பட் கண்டிப்பாக அந்த சீக்குவலில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. படம் வரலாம் எப்போன்னு தெரியல, பட் வரும்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அவதார் 2, 3 படத்தை முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் அவதார் 4 அந்த ஸ்கிரிப்டோக்கு கூட பக்காவாக முடிச்சிட்டாராம். அண்ட் அந்த ஸ்கிரிப்டை ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கூட சப்மிட் பண்ணியிருக்காரு போல. பார்ட் 2 அண்ட் 3 கூட சில மாற்றங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்ட் 4 பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக எடுத்தாங்கன்னு சொல்லி ஒத்த காலம் நிற்கிறாங்களாம். அப்படி பார்க்கும்போது அவதார் 4 கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி அவதார் 5 சில ஆக்ஷன் சீக்வன்ஸை பூமியில் செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பூமியில் சில ஆக்ஷன் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அவதார் 5. அதை நீங்கள் உங்கள் குழந்தை குட்டியோட தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரஷ் அவர் படங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். ரஷ் அவர் 3 நிறுத்திட்டாங்க, 4 வருமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ராக்கி ஜானே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ரஷ் அவர் 4 வருமா. அண்ட் ஒரிஜினல் டீம் இப்போதைக்கு ரஷ் அவர் 4 ரிட்டர்ன் ஆக போகிறதான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த ஒரிஜினல் டீமுக்கு நல்லா வயசாயிடுச்சு, பாசிபிளி ரஷ் அவரை ரீபூட் பண்ண போகிறாங்க தான் நான் நினைக்கிறேன். இது 100% நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவங்க ரெண்டு பேருமே வேறு 2 கேரக்டர்ஸ்க்கு மென்டராக வரலாம், வாய்ப்புகள் அதிகம். பட் ரஷ் அவர் 4 இப்போதைக்கு டெவலப்மெண்ட்ல இருக்குது, ஜாக்கி ஜானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த வர ரீல்ஸ் அந்த ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது பூஞ்சான் ஹோ எல்லாருக்குமே இந்த பாரசைட் டேரக்டர்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய அடுத்த படத்தில் நம்ம ராபர்ட் பேட்டிசன் நடிக்கிறாரு, மிக்கி 17 அதுதான் அந்த படத்தோட டைட்டில். வழக்கம் போல ட்விஸ்டட் மைண்ட் டேரக்டர், என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் உண்மையிலே ப்ராமிசிங்காக இருக்குது. ராபர்ட் பேட்டிசனுக்கு ஒரு வித்தியாசமான ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய படத்துக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குங்க.
கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அண்ட் ஃபைனலி நம்ம சார்லி காக்ஸோட ட்ரீசன் அப்படின்னு சொல்லப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்க்கான டெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மினி சீரீஸாக தான் வரப்போதாம். இதில் நம்ம சார்லி காக்ஸ் ஒரு MI6 ஏஜென்ட்டாக வர போகிறாரு. அண்ட் இவருக்கும் ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டுக்கும் நடக்கிற ஒரு போர் மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது பார்க்க, பட் இதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சீரீஸாக வரும்போது அந்த ஏஜென்ட் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யா, இதோட இந்த வார்த்தைக்கான நியூஸ் அப்டேட்ஸ் முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணிதாலோ தப்பு சொல்லியிருந்தாலோ மறக்காமல் கீழே காமெடி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி எழுந்திருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டா.